ஹாய் அண்ணா, அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பராக ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக கிட்ஸ் எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் நடக்கிற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வால்மெட் செய்கிறதுக்காக இது மாதிரி ஃபோர் கார்ட்போர்டில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, இது மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு பென்சிலில் ஒன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு, நான் வச்சுருக்கேன் இல்லையா இது மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி, இதை எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இதை அப்படியே அழகாக ஒரு ஃப்ரேம் மாதிரி நான் வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்காக மேலே ரெண்டு பீஸ், மேலேயும் கீழேயும் ரெண்டு பீஸ் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சைடில் வர பீஸ் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். இதை அப்படியே நாம் ஃப்ரேம் மாதிரி இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வச்சு தாராளமாக பொறுமையாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இதை இப்படி ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து ட்ரை ஆகட்டும். இதை அப்படியே நாம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணுறேன். பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு ரீஃபில் வச்சு தான் ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி நான் வந்து ரீஃபில் வச்சு ஒரு பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிட்டேன். நிறைய பேர் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ண தெரியும், ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி 10 to 15 ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பேப்பர் ஸ்டிக்ஸ்க்கும் இந்த ஃப்ரேம்க்கும் நான் வந்துட்டு பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு ஃபெவிகால் பாட்டில், இது மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு வச்சு இதே மாதிரி அழகாக நீங்கள் ஸ்டெம் மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ப்ளூ கலரில் ஒரு குட்டி பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒன்ஸ் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டல் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஒட்டினீங்க இல்லையா, அந்தனோட மிடில்லையே கீழே வந்து கரெக்டாக நீங்கள் க்ளூ வச்சு பேலன்ஸ் இருக்க எல்லா பெட்டல்ஸையும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு ஃப்ளவருக்கு வந்துட்டு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதே மாதிரியே உங்களுக்கு கிட்ட என்னென்ன கலரில் நீங்கள் வந்து பேப்பர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி அழகாக நாம் இப்போ அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒட்டும்போது இது மாதிரி வளைச்சி ஸ்டெம்ஸை நீங்கள் ஒட்டும்போது கீழே ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டிக்கோங்க. கீழே ஒட்டினதுக்கப்புறமா மேலே வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக செட்டாக சூப்பராக வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி வளைச்சி விட்டுருந்தோமோ அதே மாதிரியே வளைச்சி விட்டபடியே நான் வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேலேயும் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் கீழே ஒட்டி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் மேலே வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம கிவ்அவேக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஃப்ரேமில் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு லோட்டஸ் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதில் வந்துட்டு எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஆன்சராக சொல்லணும். ரிப்பீட்டாக ஒரு வாட்டி இன்னொரு க்வெஸ்சன் சொல்கிறேன். ப்ளூ கலரில், ஸ்கை ப்ளூ கலரில் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளவர் செஞ்சுருக்கோம் இல்லையா லோட்டஸ் வந்து, அதில் எத்தனை பெட்டல்ஸ் வச்சு நாம் ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்டில் பண்ணால் போதும், ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா லோட்டஸ் ஃப்ளவர்ஸுமே என்ன செய்ய போகிறோம், இப்படி அழகாக வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டா நம்மளோட கிராஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக எல்லா குட்டீஸுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பேப்பருமே அதிகமாக யூஸ் ஆகாது, கொஞ்சம் பேப்பர் இருந்தாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதனோட பேக் சைடில் வந்துட்டு நீங்கள் உள்ளன் த்ரெட் வச்சு ஹேங் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் சைட் டேப் வச்சு வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதனோட இமேஜஸை என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதை சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.